श्रीमान् वेङ्कटनाथार्य कविताः वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सरा हृदि नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् सक्रीनादसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजम् प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये यस्य द्विरतवक्त्राद्याः पारिषद्याः परश्शतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनन्तमाश्रिये व्यासं वसिष्ठात्तारं शक्तेः पौत्रमकल्मठं पराशरात्मजं वन्दे सुकतातन्दपोनिधिं व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः अधिकाराय शुद्धाय नित्याय परमात्मने सदैकरूपरूपाय विष्णवे सर्वजिष्णवे यस्य स्मरणमात्रेण जन्मसंसारबन्धनात् विमुच्यते नमस्तस्मै विष्णवे प्रभविष्णवे तत्त्वेन यश्चिदचिदीश्वर तत्स्वभाव भोगापवर्गतदुपाय गतिरुदारः सन्दर्शयन्निरमिमीतपुराणरत्नम् तस्मै नमो मुनिवराय पराशराय ஸ்ரீஜெயந்தி என்று மிக பிரசித்தமாக உத்தமமான நாளாக ஜோதிஷ சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்ட நாள். அந்த தினத்திலே பகவான் எம்பெருமான் அவதாரம் பண்ணி உண்மையிலேயே அதை ஜெயந்தி தினமாக ஆக்குகிறார். ஜெயந்தி சம்பவம் தாம வைஜெயந்தி விபூஷணம் வந்தே பிருந்தாவனச்சரம் வல்லவீஜன வல்லபம் ஜெயந்தி சம்பவம் தாம வைஜெயந்தி விபூஷணம் என்று சுவாமி தேசிகன் தியான ஸ்லோகம் மாதிரி காண்பிக்கிறார். ஜெயந்தியிலே அவதாரம் பண்ணன கண்ணனை குறித்து ஒரு தியான ஸ்லோகம் மாதிரி இது இருக்கு. வந்தே பிருந்தாவனச்சரம் அப்படின்னு சொல்லும்போது கண்ணனுடைய விலாசம் என்னங்கிறத சொல்லி, வல்லவீஜன வல்லபம் அப்படின்னும் போது கண்ணன் அவதாரம் பண்ண குலத்தை சொல்லி, ஜெயந்தி சம்பவம் என்று சொல்லும்போது கண்ணனுடைய அவதார தினத்தை சொல்லி, வைஜெயந்தி விபூஷணம் அப்படின்னும் போது கண்ணனுடைய வைலட்சண்யத்தை சொல்லி, அப்படிப்பட்ட கண்ணனை இந்த ஜெயந்தி தினத்துல வந்தே என்று சொல்லும்படியாக இந்த ஸ்லோகம் இருக்கு. அப்படி ஜெயந்தினா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஜெயத்தை அதிகம் ஜெயத்தை பெருக்கக்கூடியது, வெற்றியை தரக்கூடியது. அதாவது லோகத்துல எல்லாருக்கும் ஜெயம் அப்படின்னு சொல்லக்கூடிய சம்சார ஜெயத்தை, துக்கங்களை எல்லாம் ஜெயிக்கக்கூடிய ஒரு மனோபாவத்தை கொடுக்கக்கூடியது இந்த ஜெயந்தியா. அன்றைய தினத்திலே, அதாவது சிராவண மாசத்திலே, கிருஷ்ணபக்ஷ அஷ்டமியிலே, ரோஹிணி நட்சத்திரத்திலே கண்ணன் அவதாரம் செய்த போது சகல லோகத்துல எல்லாருக்கும் சம்சார ஜெயம் அப்படிங்கிறது சுலபமாக சாத்தியமாச்சு. இல்லாட்டா என்ன ஆகும் கேட்டான்னா, தியானாதிகள் மட்டும்தான் வழி அப்படின்னு இல்லாமல், அப்படியே எல்லாரும் தவிச்சுன்னு போயிருப்பால் அந்த வழி இல்லாமல் கண்ணன் வந்து மாமேகம் சரணம் பிரஜான்னு சொல்லியிருக்கான். சரணாம்புஜத்வயம் நிதாய யாத்தா சதனுகிரகா வயம் என்பதாக ஸ்ரீமத் பாகவதத்திலே வரும். அதாவது சமுத்திரத்திலே எல்லாரும் குளிக்கணும், நாலு பேர் போனா எல்லாருக்கும் நீச்சல் தெரியும், அதனால கொஞ்சம் தைரியமாக உள்ளுக்குள்ள போனா, ஆனா ஒருத்தன் அறக்குற அவன் பாதியில போய் மாட்டின் விட்டான். என்ன பண்றதுன்னு தெரியாமல் அறக்குற நீச்சல்ல நீச்சல் அடிக்க முடியாமல் தவிச்சுன்னு இருக்கும் போது இவன் மூணு பேர் நீச்சல் அடிச்சு வந்துருவான், ஆனா அவனால முடியலன்னும் போது அங்க ஒரு படகு ஒண்ணு வந்ததுன்னா அந்த படகை பிடிச்சுக்கோ அப்படின்னு அவன் கிட்ட சொல்லுவான். அவன் படகை பிடிச்சுட்டான், உடனே அது மெதுவா அலை அடிச்சு கரைக்கு வந்து சேர்ந்துடும். அந்த மாதிரி வியாச பராசர சுக்க மகர்ஷிகள் முதலானவர்கள் எல்லாம் இந்த சம்சார சாகரத்திலே நீச்சல் அடிக்க தெரிஞ்சவர்கள், அதாவது தியான யோகம் பண்ண தெரிஞ்சவர்கள். அப்போ அவர்கள் எல்லாம் நமக்காக, நமக்கெல்லாம் நீச்சல் தெரியாது, தியான யோகங்கள்லாம் தெரியாது, நமக்காக இந்த கிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு படகை காமிச்சுட்டு போயிருக்காங்க. கிருஷ்ணனுடைய சரணார்விந்தங்கிறது தான் படகு, இது பிடிச்சுக்கோங்க, நீச்சல் தெரியாட்டா பரவாயில்ல, மெதுவா உங்களை கரை சேர்த்து விடும் அப்படின்னு சொல்லியிருக்காளாம். அப்படியாக அன்னிலேந்து ஆரம்பித்து
சகல க்ஷேமங்களுக்கு சகல லோகங்களுக்கும் க்ஷேமப்பிரதமாக ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம் அந்த விசேஷமான தினத்துல நடந்தது. அந்த கிருஷ்ணாவதார சரித்திரத்தை அவதார தினத்திலே நாம் பாராயணம் பண்ணணும், கேட்கணும் அப்படின்னு பெரியவாழ்லா சம்பிரதாயத்துல ஏற்பாடு பண்ணி கொடுத்திருக்காள். அந்த ரீதியிலே இப்பொழுது ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலே ஐந்தாவது அம்சத்திலே பகவத் அவதார கட்டத்தை நாம் இப்ப சேவிப்போம். கூடவே அர்த்தமும் சொல்லிட்டு வரேன். ஸ்ரீ மைத்ரேய உவாச நிருபாணாம் கதித சர்வா பவதா வம்ச விஸ்தர வம்சானுச்சரிதம் செய்வ யதாவத் அனுவர்ணிதம் வம்சாவதாரோ பிரம்ம ரிஷே யோயம் யது குலோத்பவ விஷ்ணோஸ்தம் விஸ்தரேணாகம் ஸ்ரோதுமிச்சாமி தத்ததஹ சகாரே யானி கர்மாணி பகவான் புருஷோத்தம வம்சாம்சே நாவதீர்ய உருவியம் தத்ர தானி முனேவத. விஷ்ணு புராணத்தை பராசரர் மைத்ரேயருக்கு சொல்றார் அப்படின்னு வரும். பராசர பகவான் மைத்ரேய பகவானுக்கு சொன்னார். அப்ப மைத்ரேயர் இப்ப கேட்கிறார், நிறைய ராஜாக்களுடைய கதைகளை எல்லாம் நிறைய சொன்னீர், அதெல்லாம் கேட்டேன், ஆனால் பகவானுடைய அவதாரமா இருக்கிற கிருஷ்ணனுடைய சரித்திரத்தை விஸ்தாரமா சொல்லணும். அது பகவானுடைய அம்சாவதாரம், அதாவது அம்சம்னா பகவான் பூர்ணமாக தன்னை பிரகாசனப்படுத்தாமல் தன்னுடைய மகாத்மியங்கள்ல சில பாகங்களை மாத்திரம் பிரகாசம் படுத்தியிருக்கானே. பகவான் எப்படி அவதாரம் பண்ணான், என்னென்ன லீலைகள் பண்ணான், அதையெல்லாம் அருளி செய்ய வேண்டும் என்பதாக மைத்ரேயர் பராசரத்திட்டே பிரார்த்தித்தார். ஸ்ரீ பராசர உவாச மைத்ரேய ஸ்ரூயதாமேதத் யத் பிருஷ்டோகமிகத்வயா விஷ்ணோர் அம்சாம்ச சம்பூதி சரிதம் ஜாகிரதோ ஜகதோஹிதம். மைத்ரேயர் சொல்றேன்பா, ரொம்ப சந்தோஷம், பகவானுடைய அவதாரமான ஜெகத்ஹிதமான ஜெகன் மங்களமான இந்த அவதார வைபவத்தை நான் சொல்றேன். தேவகஸ்ய சுதாம் பூர்வம் வசுதேவோ மகாமுனே உபயேமே மகாபாகாம் தேவகீம் தேவதோபமாம் கம்சஸ்தயோர்வரர்த்தம் சோதயாமாசாரதி வசுதேவஸ்ய தேவக்யா சயோகே போஜனந்தன. ஒரு சமயம் தேவகன் அப்படின்னு ஒரு ராஜா இருந்தார், அவருடைய குமாரி தேவகி அப்படின்னு பெயர். அவரை வசுதேவர் விவாகம் பண்ணி கொண்டார். அப்பொழுது கம்சனானவன் உக்ரசேன சுதா தேவக்கரோட கூட பிறந்த உக்ரசேனன் ஒருத்தர் இருந்த, அவருடைய புத்திரனா இருக்கக்கூடிய கம்சன் அப்படிங்கிறவன், தேவகி என்னுடைய தங்கை தானே, அதனால அவளுக்கு நான் தேரோட்டுவேன் அப்படின்னு விவாகத்துல அந்த ஊர்கோலம் நடக்கும்போது நானே தேரோட்டுறேன் என்பதாக தானே சாரதியாக ஆனான். வசுதேவச ரெண்டு பேருக்கும் விவாகம் நடக்கும்போது அதாந்தரி கேவாகுச்சை கம்சமாபாஷ்ய சாதனம் மேக கம்பீர நிர்கோஷம் சமாபாஷ்ய இதம் அப்ரவீத் யாமேதாம் வகசே மூட சக பர்த்ரா அரதே ஸ்திதாம் அஸ்யாஸ்தவாஷ்டமோ கர்ப்பஹ பிராணான் அபஹரிஷ்யதி. அப்ப ஆகாசத்துல ஒரு கம்பீரமான மேக கம்பீரமான ஒரு வாக்கு ஒண்ணு கேட்டது. மூடா அப்படின்னு கம்சனை கூட்டு, முட்டானே, நீ எந்த தேவகியினுடைய தேரை செலுத்துகிறாயோ அந்த தேவகி வசுதேவருடைய எட்டாவது குழந்தையானது உன்னுடைய பிராணனை அபகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இத்யா கர்ண்ய சமுற்பாட்டிய கட்கம் கம்சோ மகாபல தேவகியும் கந்துமாரப்தஹ வசுதேவோ பிரவீதிதம். இதை கேட்ட உடனேயே அந்த குதிரையை விட்டுட்டான் கம்சன், கையில கத்தியை எடுத்துட்டு தேவகியை கொல்லணும்னு ஆரம்பிச்சான் மகாதுஷ்டன். எந்த தேவகி கிட்ட அத்தியந்த பிரீத்தியோடு கூட நான் தேரோட்டுவேன்னு ஆரம்பிச்சானோ, அந்த தேவகி கிட்ட அத்தியந்த ரோஷத்தோடு கூட அவளை வெட்டுவேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறான். இது அவனுடைய ஒரு சுபாவம். அப்போ வசுதேவர் சொன்னார், நான் ஹந்தவ்யா மகாபாக தேவகி பவதானக சமர்ப்பயிஷே சகலான் கர்ப்பான் அஸ்ய துரோத்பவானே. கம்சா கொல்லாதப்பா, கொல்லாத, இந்த தேவகியினால் உனக்கு ஆபத்து கிடையாது, தேவகினால ஆபத்து இல்லை, அவளுடைய எட்டாவது குழந்தை கொல்லுமேனா அவ்வளவுதானே, அவ குழந்தைகள்னால தானே ஆபத்து, அப்ப நான் குழந்தைகளும் உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்துடுறேன், தேவகி இதுக்கு அனாவசியமா கொண்டு இருக்க அப்படின்னு வசுதேவர் சொன்னார். ஸ்ரீ பராசர உவாச்சாம் ததே எத்தியாக தத கம்சோ வசுதேவன் திஜோத்தம ந காதையாம் ஆசிரித்தாம் தேவியும் சத்திய கௌரவாது. உடனே கம்சன் சரின்னுட்டான். வசுதேவர் சொன்னோடனே நான் புத்திரர்களை சமர்ப்பிக்கிறேன், நீ தேவகியை விட்டுடுன்னு சொன்ன உடனே சரின்னுட்டான். நீ சொல்றீரே ஒழுங்கா கொடுப்பீரா, அதெல்லாம் நீர் ஏமாத்துவீர், அந்த எண்ணங்கள்லாம் கிடையாதா ஏன்னு கேட்டான். வசுதேவர் சத்திய சந்த, அவர் ஏமாத்துறவர் கிடையாது, சொன்னா சொன்னதுதான்,
அப்படின்னு வசுதேவருடைய சத்திய நிஷ்டைக்கு அவ்வளவு கௌரவம் கொடுத்துருக்கான். அவன் வேற யாராவது சொன்னா பரவாயில்ல, தெய்வம் அப்படி அன்றத முக்தி, தெய்வம் கூட போய் சொல்லுங்கிறான் கம்சன், தெய்வம் கூட போய் சொல்லும், என் ராஜ்யத்துல யார் வேணா போய் சொல்லுவோம், ஆனா வசுதேவர் போய் சொல்ல மாட்டார். அதனால வசுதேவர் சத்திய நிஷ்டரானபடினாலே அந்த கௌரவத்தினாலே அவர் சொன்ன உடனேயே அடுத்த கட்சணமே தசி அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தேவகியை விட்டுட்டான். ஏதஸ்மின்னேவ காலே தூ பூரி பாராம பீடிதா ஜகாம தரணி மேரோ சமாஜம் திரிதிபௌகசாம் சப்ரம்மகான் சுரான் சர்வான் பிணிபத்தியா சமேதினி கதைய அமாசத் சர்வம் கேதாத் கருண பாஷினி. இதே சமயத்துல இந்த பூமியானவள் ஒரு பூபாரம் தாங்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டார். அப்ப பூமாதேவி ஒரு பசுமாடு ரூபத்தை எடுத்துக்கொண்டு தேவர்களிடம் போய் தன்னுடைய கஷ்டத்தை எல்லாம் எடுத்து சொல்றார். பூமி ருவாச்சா அக்னி சுவர்ணஸ்ய குருர்கவாம் சூரிய பரோ குருஹு மமாத்யகில லோகானாம் குருர் நாராயணோ குருஹு பிரஜாபதி பதி பிரம்மா பூர்வேடாமபி பூர்வஜா கலா காஷ்டா நிவேதாத்மா காலச்சா வியக்த மூர்த்திமான ததம்சபூத சர்வேஷாம் சமூகோ வசுராத்தமாக ஆதித்யா மருத சாத்யா ருத்ராவஹ வஸ்வஸ்வீவர்ணய பிதரோ ஏசலோகானாம் சிருஷ்டாரோத்ரி புரோகமாக ஏதே தஸ்யா பிரமேயஸ்ய விஷ்ணு ரூபம் மகாத்மனஹ யக்ஷ ராட்சச தைத்தேய பிசாச உரக தானவாஹ கந்தர்வாக்சரதச்சைவ ரூபம் விஷ்ணோர் மகாத்மனஹ கிரஹக்ஷதாரகா சித்த ககனா நிஜலானிலாஹ அகஞ்ச விஷயாச்சைவ சர்வம் விஷ்ணுமயம் ஜகத் ததாப்யநேக ரூபஸ்ய தஸ்ய ரூபான்யஹன்னிஷம் பாத்ய பாதகதாம் யாந்தி கல்லோலாய் வசாகரே தத் சாம்பிரதமமீ தைத்யா காலனேமி புரோகமாஹ மர்த்தியலோகம் சமாக்ரம்ய பாதந்தே ஹர்னிஷம் பிரஜாஹ. என என்னை சிருஷ்டித்தவன் எனக்கு குருவா இருக்கக்கூடியவன் பகவான் நாராயணன், என்னை மட்டுமல்ல அகில லோகத்துக்கும் குருவாக சிருஷ்டித்தவன் நாராயணன், எல்லா தேவர்களுக்கும் குருவாக சிருஷ்டித்தவன் நாராயணன். இப்படி பல ரூபத்தை எடுத்துக்கொண்டு பகவான் லோகத்தை எல்லாம் ரட்சிக்கும் ரட்சணம் பண்ணும் போதே எனக்கு ஆபத்து வந்திருக்கு, அசுரர்கள் அதிகமாயிட்டா பூபாரம் தாங்க முடியல, பூபாரம் தாங்க முடியலன்னும் போது ஏன் ஜனத்தொகை அதிகமாயிருத்தான்னா ஜனத்தொகை அதிகமானா பூபாரம் கிடையாது, ஏன்னா எத்தனை ஜனங்கள் வந்தாலும் பூமி தாங்குவாள் அது பெரிய பிரச்சனை இல்லை. ஆனா துஷ்டர்கள் அதிகமானா தாங்க முடியாது. எப்படியானால் ஒரு மாதாவுக்கு 10 குழந்தைகள் இருந்தாலும் நல்ல குழந்தைகளா இருந்தா கவலை கிடையாது, ஒரே குழந்தையா இருந்தாலும் அது துஷ்ட குழந்தையா இருந்தா அம்மாவுக்கு அதுதான் பாரமா இருக்கும். அந்த மாதிரி அந்த காலத்துல துஷ்ட ராஜாக்கள் அநேகம் பேர் இருந்தா, கம்சன் முதலானவர்கள்லாம், ஜராசந்தன் அப்படின்னு ஒருத்தன் இருந்தான், அவன் அவன் ராஜாக்களை எல்லாம் ஜெயிச்சான், இந்த சின்ன சின்ன ராஜாக்கள் எல்லாம் நிறைய பேரை ஜெயிச்சான், ஜெயிச்சுட்டு அவள சிறைப்பிடிச்சுட்டான். முன்காலத்துல என்ன பண்ணுவான்னா ராஜாக்கள்லாம் இன்னொரு சின்ன ராஜாவை ஜெயிச்சா அவகிட்டே தான் ராஜ்யத்தை ஒப்படைப்பான், ஒப்படைச்சு நீங்க வருஷா வருஷம் வந்து கப்பம் கட்டின்னு இருங்கோ, என்னுடைய ராஜ்யம் இது, என் பேர்ல நீங்க ராஜ்ய பரிபாலனம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்யத்தை அவகிட்டே ஒப்படைச்சுட்டு தான் வருவான், இதுதான் வழக்கம். ஆனா இந்த ஜராசந்தன் என்ன பண்றான், அந்த ராஜாக்கள் மொத்த பேரையும் சிறைப்பிடிக்கிறான், அந்த ராஜா ராஜகுமாரர்கள் ராஜாவை சேர்ந்தவர்கள் பந்துக்கள் யார் யார் இருக்காலோ எல்லாரையும் பிடிச்சு ஜெயில பிடிச்சு வைக்கிறான், 10,000 பேர் ஜெயில இருக்கான் ஜராசந்தனுடைய ஜெயில. அப்புறம் அந்த ராஜ்யத்துக்கு என்ன கதி, அப்புறம் அந்த ராஜ்யத்தை இவன் ஒழுங்கா பாத்துப்பானா, எப்பவுமே அந்தந்த தேசத்து ராஜா தான் அந்தந்த தேசத்தை பாத்துக்கணும், அவதான் கௌரவத்தோட பார்ப்பான். வெளி தேசத்து ராஜா கையில மாட்டிருந்தா அவன் ஒண்ணுமே கவலைப்பட மாட்டான், ஜனங்க பட்னியா வாட வேண்டியதுதான். அந்த மாதிரி இவன் கையில மாட்டிருந்தா அந்தந்த தேசத்துல ஜனங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா, திருட்டு பயம் எல்லாம் அதிகமாயிடுத்து, நாட்டுல எங்கேயும் அராஜகம் ஆயிடுத்து, இப்படியே இருந்துருந்து. இவன் கதையாவது பரவாயில்ல, அந்த நரகன்னு ஒருத்தன் இருந்தான் நரகாசுரன், அவன் என்ன பண்ணா அவனும் எல்லா ராஜாக்களையும் ஜெயிக்கிறான், இவனாவது ராஜாக்களை மாத்திரம் ஜெயப்பிடிச்சான், அவன் அந்தந்த ஊர்ல இருக்க பெண்களை எல்லாம் பிடிச்சுன்னு வந்துட்டான், அந்த ராஜகுலத்துல இருக்கக்கூடிய பெண்கள் கல்யாணம் ஆனவா கல்யாணம் ஆகாதவா யார் யார் இருக்காளோ எல்லாரையும் பிடிச்சு சின்னவா பெரியவான்னு எல்லா பெண்களையும் பிடிச்சு 16,000 பெண்களை பிடிச்சு சிறுபிடிச்சு வச்சிருக்கான். இதென்ன அநியாயம், ராஜாக்களை சிறுபிடிச்ச ஒரு அநியாயம்னா அதை காட்டிலும் பெரிய அநியாயம் அந்த ராஜாக்களுடைய பெண்களை எல்லாம் மொத்த பேரையும் பிடிச்சு அவளுக்கு அவசரஸ் பண்ணி வச்சு நானே வேறுனா கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கான். இந்த மாதிரி இவனோட கூட்டத்தை சேர்ந்தவர்கள் தான் சிசுபாலன், தந்தவக்திரன், கம்சன், ருக்மி எல்லாரும் மொத்தம் துஷ்டர்கள் எல்லாரும்.
ராஜ்ய பரிபாலனை ஒழுங்கா பண்றதே கிடையாது. அந்தந்த இடத்துல ஜனங்களுக்கு ஆபத்து. கம்சங்க என்ன பண்ணா, எது வம்சத்தை சேர்ந்தவர் மொத்த பேரும் எல்லாரும் ஊரை விட்டு நாட்டை விட்டு விரட்டி அவெல்லாம் அங்கங்க வெளியூர்ல போய் ஹஸ்தினாபுரம் அந்த மாதிரி ஊர்ல போய் பிச்சை எடுத்துட்டு இருந்தார். எப்படிப்பட்ட வம்சம் எது வம்சம்? எது மகாராஜனுடைய பெருமையை தேசிகன் எத்தனை சிரேஷ்டமா சொல்றார். அந்த வம்சத்தை மொத்த பேர் பிச்சைக்காரர்களாக்கி நான் காஷ்மீர்ல பண்டிட்டுகளை எல்லாம் இப்போ ஊரை விட்டு விரட்டி பிச்சைக்காரர்களாக்கி நான் மாதிரி அந்த காரியத்தை தான் கம்சன் தான் முதல்ல பண்ணான். அதுக்கப்புறம் கண்ணன் தான் எல்லாரையும் சேர்த்து வைக்கிறான். இவன் மொத்த பேரும் இந்த ஜனங்கள் கிட்ட பாரபட்சம் பார்த்துட்டு தங்க ஜனங்களை மாத்திரம் காப்பாத்தின்னு மற்ற ஜனங்கள ஓட ஓட விரட்டி பிச்சைக்காரர்களாக்கி சிறப்பிடிச்சு வச்சு இந்த மாதிரி பண்ற ஒரு கும்பல், அதுல சேர்ந்த அநேக ராஜாக்கள் இருந்தா ஜனங்களுக்கு எவ்வளவு கஷ்டம். அதான் பூபாரம் அப்படிங்கிறது. பூமிக்கு அவள் தான் பாரம். இந்த ராஜாக்கள் இப்படியே விட்டா அடுத்து இவாளுடைய பிள்ளைகள் இவாளுடைய பிள்ளைகள் இவாளே ராஜாவா வந்திருந்தா பூமி எப்படி இருக்கும்? நீ கிருஷ்ணன் அவதாரம்னே இவ்வளவு க்ஷேமம் நமக்கு இருக்கு, இல்லாட்டா அந்த துஷ்ட ராஜாக்கள் கிட்ட அன்னைக்கே மாட்டின் இருந்ததுன்னா பூமி மொத்தமுமே துஷ்டமயமாக யாருக்கும் எந்த க்ஷேமும் இல்லாமல் இந்த ஆப்கானிஸ்தான் முதலான ஊர்கள்லாம் பாக்குறோமோ இல்லையோ அந்த மாதிரி பூமி மொத்தமும் ஆயிருக்கும். அந்த மாதிரியே ஆயிருக்கும். அதனால்தான் அந்த பாரத்தை தாங்க முடியாமல் வந்து சொல்றாரு இவர். இந்த கம்சங்கவன் இருக்கானே, மர்த்திலோகம் சமாக்கிரமிய பாதந்தே அக நிசம்பிரதாக காரணேவிர் ஹதோயோசௌ விஷ்ணுனா பிரபவிஷ்ணுனா உக்ரசே சுதக்கும்சா சம்பூதஸ் மகாசுரா. காலநேவின்னு ஒரு அசன் இருந்தா பகவான் அவனை சம்ஹாரம் பண்ணார். அவன் தான் அடுத்த பிரிவில் கம்சனா வந்திருக்கான். அரிஷ்டோ தேவ கம் அசுனுடைய அம்சம் அப்படியே பெருமாள் அவதாரம் பண்ற மாதிரி இவன் ஒரு அவதாரம் பண்ணி வச்சிருக்கான். எல்லாமே அப்படிதானே அவதாரம் பண்றவா தானே. அரிஷ்டோ தேனுக கேசி பிரளம்போ நரகஸ்ததா சுந்தா அசுரஸ்ததா துக்ரோ பானஸ்சாமி பலேசுதா. இவெல்லாம் துஷ்டர்கள். ததா அந்நேஜ மகாவீரியா நிருபானம் பவனேஷியே சமுத்பன்னா துராத்மானா தால் நசங்கியாது முத்சகே அக்ஷோஹிண்யோத்ர வகுலா திவ்ய மூர்த்தி தரா சுராஹ மகாபலானாம் திருப்தானாம் தைத்தேந்திராணாம் மமோபரி தத் பூரி பார பீடார்த்தா நசக்தோம்யமரேஸ்வராஹ விபர்த்தும் ஆத்மானமகமிதி விஜாபயாமிவஹ கிரியதாம் தன்மகாபாகம் பாராவதாரணம் யதா ரசாதலம் நாகம் கச்சே மதீஹுதா இத்யாகர்ண்யதரா வாக்கியம் அசேஷைஸ்திதிசேஸ்வரைஹி புவோ பாராவதாரார்த்தம் பிரம்மா அப்ராஹ பிரஜோதிதா. இப்படிப்பட்ட பாரத்தில் நான் தவிச்சிருக்கேனே, எனக்கு ஏதாவது கதி கிடைக்காதா, நீங்களாம் ஏதாவது பண்ணக்கூடாதான்னு பூமி சிந்தி சொன்னால் உடனே பிரம்மாவானவர் சொன்னார். தேவர்களுடைய தலைவர் அவர் பேச ஆரம்பிக்கிறார். பிரம்மோவாச்ச யதாக வசுதா சர்வம் சத்தியமேவ திவோகசா. இந்த பூமி சொன்னதெல்லாம் சத்தியம்தான். அவர் துக்கத்துல இருக்கான்ங்கிறதும் சத்தியம்தான். நம்ம எல்லாரையும் ரட்சிப்போம் நாராயணன்ங்கிறதும் சத்தியம்தான். அகம் பவோ பவந்தஸ்ய சர்வே நாராயணாத்மகாஹ விபூதயஸ்யாஸ்தஸ்ய தாதாமேவ பரஸ்பரம் ஆதிக்கியம் நியூனதா பாத்திய பாதகத்தேனோர்த்ததே. நாராயண விபூதி சேர்ந்தவர்கள் தான் ஒருத்தக்கு தான் நான் பெரியவன் நான் பெரியவன்னு சண்டை போட்டுருக்கிறாள். தவிர எல்லாரும் நாராயணாம்சங்கிறது தான் சரியான விஷயம். தது ஆகச்சத கச்சாம கீராப்தே சடமுத்தமம் புத்திர ஆராத்யஹரிம் தஸ்மை சர்வம் விஜாபயாமவை சர்வசைவ ஜகத்யர்த்தே ச சர்வாத்மா ஜகன்மயா சத்வாம் சேனாவதீரிய உர்வியாம் தர்மஸ்ய குருதே க்ஷிதிம். வாங்கோ எல்லாருமாக கீராப்திக்கு போலாம். பகவான் தான் இதுக்கு ஒரு பரிகாரம் சொல்லணும். அதனால பகவான் கிட்ட போலாம். தர்மஸ்தாபனம் அப்படிங்கிறது பகவானுடையதானே. ஆதார பிரபோ தர்மா தர்மஸ்ய பிரபு அச்சுதா தர்மத்தினுடைய தலைவனாச்சே. அதனால அதர்மம் அதர்மம் மூடி கெடுக்கும் போது அதர்மத்தை ஒழித்து தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணணும்னா பகவான் தான் வரணும். அதனால பகவான் கிட்ட போய் பிரார்த்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மா சொல்ல எல்லாருமாக தேவர்கள் எல்லாரும் பகவான் கிட்ட போறோம். ஸ்ரீவராஜருவாத இத்துக்கா பிரயோசக தேவைஹி பிதாமக சமாஹிதமனாசைவம் துஷ்டாவ குருடத்வஜம் பிரம்மோவாச. அங்க போய் கீராப்தியில போய் முதல்ல ஸ்தோத்திரம் பண்றான். இல்ல பெருமாளே சேவை கிடைக்கிறதே ஸ்தோத்திரம் பண்ணாதான் சேவை கிடைக்கும். அதனால முதல்ல ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறான். கீராப்தியில நட்டுல பெருமாள் சயனத்துல இருக்க, ஆனா கரையிலேருந்து இருக்க, இங்கேருந்து பார்த்தா தெரியாது. பெருமாளே இருந்தாலும் தெரியாது. தெரியணும்னா பெருமாளே சேவை தந்தாதான் தெரியும். பெருமாளே சேவை தரணுமேங்கிறதுக்காக தான் பிரார்த்திக்கிறார். வே வித்யே த்வம் அநாம்நாயபரா பரா செய்வா பரா ததா தயே பவதோ ரூபே மூர்த்தா மூர்த்தாத்விகே பிரபோ தே பிரம்மணி துவனீயோதி ஸ்தூலாத்மன் சர்வ சர்வவித் சப்த பிரம்ம பரஞ்செய்வ பிரம்ம பிரம்ம பயசியதே ரிக்வேதஸ்த்வம் யஜுர்வேதஹ சாமவேதஸ்வதர்வணஹ சிக்ஷா கல்போ நிருக்தம் சந்தோ ஜோதிஷமேவத.
इतिहास पुराणे च तथा व्याकरणं प्रभो मीमांसा न्यायशास्त्रं च धर्मशास्त्रं यथोक्तज आत्मात्मदेह गुणवित् गुणवते विचाराचार्यत्वज तदप्याद्यपदेनान्यत् अध्यात्मस्वरूपवत् अव्यक्तमनिर्देश्य अचिन्त्यानाम अवर्णवत् अचिन्त्यानाम वर्णवत् अपाशपादरूपं च शुद्धं नित्यं वरात्मनं वेदांत विषयंगळ्ळा सोल्रेन् சகல வேதமும் நீதான், சகல வேதாந்தமும் நீதான், சகல சாஸ்திரமும் நீதான், சகல வித்தியைகளும் நீதான். ஏன்னா பிரம்மாவானவர் முதலியே வேதத்தை கத்துன்றபடினால அவர் வேதமயமாதான் அவர் ஸ்தோத்திரம் பண்ணுவார். சுருணோஷகர்ண பரிபசி துவ சக்துரேகோ பகுரூப ரூபா அபாதஹஸ்தோ ஜவனோ கிரகீதா துவம் வேட்சி சர்வம் நச்ச சர்வவேத்யா அனோரணீயாம் சமசத்ஸ்வரூபம் துவாம் பசியதோ ஜான நிவர்த்திரக்யா தீரஸ்ய தீரஸ்ய விபர்த்தி நான்யத்வரேண்ய ரூபாத் பரத பராத்மன் विश्वनाभिर्भुवनस्य गोप्ता सर्वाभूतानि तवान्तराणि यद्भूतभव्यं यदनोरणीयः पुमांस्त्वमेकः प्रकृतेः परस्तात् एकश्चतुर्था भगवान् हुदासो वचो विभूतिं जगतो ददासि त्वं विश्वतश्चक्षुरनन्तमूर्ते त्रेधापदं त्वं निदधासि धातः यथाग्निरेको बहुधा समिध्यते विकारभेदैरविकाररूपः तथा भवान् सर्वगतैकरूपी रूपान्यशेषान्यनुपुष्यतीश ఏకంతమగ్నిం పరమం పదం యత్ పశ్యంతి త్వాం దూరయోజ్ఞాన దృశ్యం తత్తో నాన్యత్ కించిదస్తి స్వరూపం యద్వా భూతం యచ్చ భవ్యం పరాత్మన్ వ్యక్తావ్యక్త స్వరూపస్థం సమష్టి వ్యష్టి రూపవాన్ సర్వజ్ఞః సర్వవిత్ సర్వశక్తి జ్ఞానబల ఋద్ధిమాన్ అన్యోనశ్చాప్యవృద్ధిశ్చ స్వాధీనో నాదివాన్ వశీ క్రమ తంద్రా భయ క్రోధ కామాదిభిరసంయుతః निरवध्य परप्राप्ते निर्दिष्टोऽक्षरक्रमः सर्वेश्वरपराधारो धाम्नां धामात्मकोक्षयः सकलावरणादीत निरालम्बनभावना महाविभूतिसंस्थाना नमस्ते पुरुषोत्तम नाकारणात् कारणाद्वा कारणाकारणान्निदशरीरग्रहणं वापि धर्मत्राणाय केवलं परे वेदांत अर्थंगल चोल्लि सकल कल्याणगुणात्मकमा इरुक्कूडियवन् सकल दोषंगल्ल एदुवुमे तट्टामल इरुक्कूडियवन् சகல விபூதிகளையும் கடந்து சிவகுண்ட லோகத்தில் இருக்கக்கூடியவன் எம்பெருமான். அவனை நமஸ்தே அப்படின்னு சேவித்து விட்டு எம்பெருமானே ஒரு அவதாரம் பண்ணணும். உம்முடைய அவதாரங்கிறது ஒரு காரணத்தினாலே வருது இல்லையே, பிரகிருத்தினால உண்டாகிறது இல்லையே, அப்ராகிருதமாக கர்ம காரணம் இல்லாமல் உம்முடைய சங்கல்பத்தினாலே தர்ம திராணத்துக்காக வரக்கூடிய ஒரு திருமேனி, அந்த திருமேனியை நீ எடுத்துக்கொள்ள வேணும் என்பதற்காக அதையும் ஸ்தோத்திரம் பண்ற. ஸ்ரீ பராஜரவாஜா इत्येवं संस्तवं श्रुत्वा मनसा भगवानजः ब्रह्माणमाह प्रीतेन विश्वरूपं प्रकाशयन् अप पेरुमाळ् शैव साधित्ता ब्रह्मा किट्ट सोन्नार् श्री भगवान् वाच भो भो ब्रह्मण् त्वया मत्तः सहदेवैरीदिश्यते तदुच्यतामशेषं च सिद्धमेवावधार्यतां ब्रह्मा என்ன வேணுமோ அதை கேளும்னு பெருமாள் சைவ சாதித்தார். இப்போ பெருப்பார்க்கடல் நடுவுலே பெரிய ரூபத்திலே பெருமாள் சயன திருக்கோடத்திலே சைவ சாதிக்கச்ச பிரம்மா சேவிச்சுட்டு ततो ब्रह्मा हरेर् दिव्यं विश्वरूपमवेक्ष्यत तुष्टाव भूजो देवेषु साद्वशा मनतात्मसु. பெருமாள் சேவிச்ச உடனே பிரம்மா மறுபடியும் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சார். ஏன் அதான் ஸ்தோத்திரம் பண்ணியாச்சே அப்படின்னா, பெருமாளை பார்த்த உடனே அவருடைய வாயை மீறி ஸ்தோத்திரம் வருதான். பிரம்மோவாச்ச நமோ நமஸ்தேஸ்து சஹஸ்ரகிருத்த சஹஸ்ரபாஹோ பகுவக்திரபாத நமோ நமஸ்தே ஜகத பிரவிருத்தி விநாச சம்ஸ்தான கரா பிரமேய சூக்மாதி சூக்மாதி விருஷப் பிரமாணகரீய சாமப்பதி கௌரவாத்மன் பிரதான புத்தீந்திரியாவத் பிரதான மூலாத் பராத்மன் பகவன் பிரசீத ஏஷா மகீதேவ மகீத் பிரசூதே மகாசுரை பீடித சைலபந்தா பராயணம் துவாம் ஜகதாமுபைதி பாராவதாரார்த்தம் அபாரசாரா. நமோ நமஸ்தேன்னு ஆரம்பிச்சு ஆஸ்வரியமாக நமஸ்காரம் பண்ண ஸ்தோத்திரங்கள் எல்லாம் பண்ணி பூமாதேவனுடைய பிரச்சனையை சொன்னார். பூமாதேவி வந்திருக்கார், உம்முடைய நாதா தானே அவர், உம்முடைய பத்னி தானே அவர், மகாபாரதத்துல கஷ்டப்படுறாரு, அதை போக்க வேணும். ஏ தேவயம் விரத்தரூபஸ்தாயம் நாசத்திரஸ்ரம் வருணஸ்ததைவா இமேத ருத்ரா வசவச சூர்யா சமீரணாக்தி பிரமுகா ஸ்ததான்யே சுரா சமஸ்தா சுரநாதகாரியம் ஏபிர்மயா யச்ச ததீயு சர்வம் ஆஜாபயாஜாம் பரிபாலையந்த ஸ்தவைவதிஷ்டா சுகதாஸ்தாக. நாங்க தேவர்கள் எல்லாரும் வந்திருக்கோம். ஏன்னு கேட்டா பூமியில நின்னது நடந்தாதான் நாங்க நன்னா இருக்க முடியும். எங்களையும் காப்பாத்தனும், பூமியையும் காப்பாத்தனும் எம்பெருமானேன்னு பிரார்த்தித்தார். ஸ்ரீ பராசரவாஜா ஏவம் சம்ஸ்தூயமானஸ்து பகவான் பரமேஸ்வர
उज्जहार आत्मन केशव शित कृष्णौ महामुने उवाच सुराणे तौ मत्केशौ वसुधातरे अवतीर्य भूवो भार क्लेश हानिम करिष्यता। उड़ने भगवान सुनन कवलेपड़ वेंडा एम्बेरुमान सुनार அவதாரம் பண்ணுவதற்காக நான் அனுப்புறேன்னு தன்னுடைய கேசத்தை எடுத்து வச்சாராம். கேசம் அப்படின்னா சக்தி, அதாவது சக்தி தேஜஸ் அப்படின்னு அர்த்தம் சாதிக்கிறார் சுவாமி எங்கலாழ்வார். அந்த பகவான் தன்னுடைய இரண்டு திவ்ய தேஜஸ், அந்த தேஜஸ் ஒன்னு கருப்பா இருக்கு ஒன்னு சிவப்பா இருக்கு, பலரவனாகவும் கிருஷ்ணனாகவும் அவதாரம் பண்ணணுங்கிறதுக்காக இப்படி சிவப்பாவும் கருப்பாவும் ரெண்டு கேசத்தை, அதாவது ரெண்டு ஜோதிஷை எடுத்து பெருமாள் வந்து அங்க வச்சார். தேவர்கள் கிட்ட சொன்னார், இந்த ஜோதிஷ் ரெண்டும் பூமியில வந்து அவதாரம் பண்ணும், பூமியினுடைய பாரத்தை தீர்க்கும். சுராச்ச சர்வா சகலா சுவாம்சைர் அவதீரி மகீதலே குர்வந்தோ யுத்தம் உன்மத்தைஹி பூர்வோற்பண்ணேர் மகாசுரே. தேவர்களே நீங்களும் வந்து அவதாரம் பண்ணுங்க, பவத்தி எதுஷு உபஜாயதான்னு வரும். அந்த மாதிரியா நீங்களும் எதுவும் இஷ்டத்திலே வந்து பிறங்கள், கண்ணனுக்கு கைங்கரியம் பண்ணலாம் அப்படிங்கிறார். ततः क्षयमशेषास्ते दैते याधरणीतले प्रयाशन्तिरसन्देहो मद्रिक्पादविषयोन्विताः वसुदेवस्य या पत्नी देवकी देवतोपमा तत्रायम् अष्टमौ गद्भो मत्केशो भविता सुराः. நீங்களும் வாங்கோ, நான் வசுதேவருடைய குமாரனாக அவதாரம் பண்ண போறேன் திருக்குமாரனாக. ஏன்னா அவருடைய பத்னி தேவகி அப்படின்னு, தேவகி தேவதோபமா தேவசுரோபமா, திருவக்கும் தேவகி, தெய்வமாக இருக்கக்கூடியவள் தேவகி. அதனால நான் அங்க வந்து அவதாரம் பண்ண போறேன்னு சொல்லிட்டான். எட்டாவது குழந்தைய நான் பிறக்க போறேன். அவதேரியது தத்ராயம் கம்சம் காதயிதம் புவி காலனேமிம் சமுத்பூதம் இத்யுக்த்வா அந்தர்ததே ஹரிஹி. கம்சனை வதம் பண்றேன் கவலைப்படாதவங்கன்னு சொல்லி பகவான் அந்தர்தானம் ஆயிட்டார் அந்த சீராஜியிலே. அதிர்ஷ்டாய ததஸ்தஸ்மை பிரதிபத்திய மகாமுனே மேருபிருஷ்டம் சுராஜக்முகு அவதேரிஷ்ட பூதரே. உடனே தேவர்கள் எல்லாம் பகவான் இருந்த இடத்தை பார்த்து சேவிச்சிட்டும் அவர்கள் திரும்பி வந்து விட்டார்கள். பொதுவாக எதுகுலத்திலே அவதாரம் பண்ண ஆரம்பித்தார்கள் தேவர்கள் எல்லாம். கம்சாய சாஸ்தமோகோ தேவக்யா தரணீதரா பவிஷ்யதி இத்யாபிதக்ஷே பகவான் நாரதோ முனிஹி கம்சோபி ததுபஸ்ருத்தி நாரதா குபிதஸ்ததஹ தேவகீம் வசுதேவஞ்ச கிரகே குப்தாவதாரயதே. பார்க்கிறார், எட்டாவது குழந்தை அப்படின்னு கம்சன் கஷ்டப்பட்டு இருக்கும் போது, எட்டாவது குழந்தை கொல்ல போறதாமேன்னும் போது பகவான் நாரதர் அங்க வந்தேன், நாரதர் கிட்ட விஷயத்த சொன்னான் கம்சன், எட்டாவது குழந்தை கொல்ல போறதாம்னா உடனே நாரதர் கை கூப்பினார். ஏன் கை கூப்பிறேன்னா, எட்டாவது குழந்தையா சாட்சாத் பகவான் ஹரியே அவதாரம் பண்ண போறார் அப்படின்னா, இவன் நாராயணனே அவதாரம் பண்ண போறான்னு கம்சனுக்கு கோபம் அதிகமாயிடுத்து. உடனே அவன், நான் அவதாரம் பண்ணா நான் விட்டேனா பாரு அப்படிங்கிறதாக கம்சன் வந்து அவர்களை எல்லாம் பிடிச்சு சிறையில் அடிச்சான் தேவகியும் வசுதேவனையும். வசுதேவேன கம்சாய தேனை ஓக்தம் யதாபுனாத்ததைவ வசுதேவோபி புத்திரம் அர்ப்பிதவான் பிஜா. வசுதேவரும் தன்னுடைய குழந்தைகளை நேர் அப்படியே கொண்டு வந்து கம்சன் கிட்ட கொண்டு வந்து கொடுக்கிறார். பிறக்க பிறக்க ஜாத்தம் ஜாத்தம்னு பிறக்க பிறக்க கொண்டு கொடுக்கிறார். ஏன்னு கேட்டா சத்திய நிஷ்டனானபடினாலே கொடுக்கறேன்னு சொன்ன கொடுத்துட்டார். இரண்டு கசிப்போ புத்திராக ஷட்கர்பா இது விஸ்வதாக விஷ்ணுப்பிரயுக்தா தான் நித்ரா கிரமாத் கர்ப்பான் அயோஜயத் யோக நித்ரா மகாமாயா வைஷ்ணவி மோஹிதம் யயா அவித்யா ஜெகத் சர்வம் தாமாக பகவான் ஹரிஹி. ஆறு குழந்தைகளை கம்சன் கொண்டுட்டான். இந்த ஆறு குழந்தைகளுமே ஒரு சாபத்தினாலே பூமியில வந்து பிறந்தவர்கள். இரண்டிகிசுபோட கூட பிறந்தவன்தான் இந்த காலநேவி அப்படிங்கிறவன், அவனுடைய புத்திரனாக முன்னாடி பிறந்தார்கள் இவா ஆறு பேரும். அப்ப இவாளுக்கு சாபம் வந்துருத்து, நீங்கள்லாம் உங்கள் பிதாவினாலேயே கொல்லப்படுவீர்கள் அப்படின்னு ஒரு சாபம். ஏன்னா ஹிரண்யகசிபு சொல்றதெல்லாம் சரியா கேட்காம இருந்தா, அதனால அந்த சாபத்தை தீர்ப்பதற்காக அடுத்த ஜென்மத்துல அவளுடைய பிதாவான காலனேமியே இப்ப கம்சனா வரும்போது இவர்கள்லாம் குழந்தையா வந்து பிறக்கிறார்கள், அப்ப கொல்லப்படுகிறார்கள். அப்புறம் யோக நித்ரா மகாமாயா வைஷ்ணவின்னு பகவான் விஷ்ணுனுடைய மாயா அப்படின்னு சொல்லக்கூடியவர், பிரகிருதியை அதிஷ்டானம் பண்ணக்கூடியவர், அவரை கூட்டு பகவான் சொல்றார். ஸ்ரீ பகவான் வாச்சா நித்ரே கச்சமவாதேசாத்து பாதாள தலசம்சிரியானே ஏகைகத்வேன ஷட்கர்பான் தேவகி ஜடரம் நய. ஏ நித்ரே நித்ரான் பேர் இருக்கு, நேர போய் பாதாளத்துல போ, அங்க ஆறு குழந்தைகள் இருக்கு, அதை பிடிச்சு தேவகிக்கு பிறக்கும்படி பண்ணுன்னு அவள் ஆதேசம் பண்ணார். ஏன்னா இந்த ஆறு பேரும் சாபமான ஆறு பேரும் பாதாளத்துல இருந்தான்னு வரும்.
கதையெல்லாம் ஹரிவம்சத்தில் இருக்கு. அத்தேஷு தேஷு கம்சேன சேஷாக்கியோ வம்சஸ்தோ மம அம்சாம்சேன உதரே தஸ்யா சப்தமஹா சம்பவிஷ்யதி. இந்த ஆறு குழந்தைகளும் கம்சன் கொண்டுடுவான், அதுக்கப்புறம் நான் அவதாரம் பண்றேன். அப்போ ஆதிசேஷன் அவரும் வந்து அவதாரம் பண்ணுவார். அந்த ஆதிசேஷனுடைய அம்சமாகவும் என்னுடைய அம்சமாகவும் ஏழாவது கர்ப்பமாக பலராமன் பிறப்பார். கோகுலே வசுதேவசிய பாரியான்யா ரோஹிணி ஸ்திதா தஸ்யாச சம்பூதி சமம் தேவை நேயஸ்தயோதரம். அப்ப அந்த வசுதேவருடைய இன்னொரு பாரிய ஒருத்தி ரோஹிணின்னு ஒருத்தி கோகுலியில கோகுலத்துல இருக்கா. நீ போய் இந்த ஏழாவது குழந்தைய அப்படியே அழிச்சுண்டு போய் அந்த ரோஹிணியினுடைய கர்ப்பத்துல வச்சிரு, இங்கிருந்து அழிச்சுண்டு போய். சப்தமோ போஜராஜஸ்ய பயாத் ரோதோ பரோததா தேவக்யா பதிதோ கர்ப்பா இது லோகோ வதிஷ்யதி. இப்ப ஏழாவது குழந்தை என்ன ஆச்சு அப்படின்னா, அது இந்த கம்சனுடைய பயத்தினாலேயே குழந்தை போயிடுது. தேவகிக்கு ஒரே பயந்து பயந்து சாவராளா, அதனால குழந்தை போயிடுதுன்னு எல்லாரும் சொல்லுவா. கர்ப்ப சங்கர்ஷாத் லோகே சங்கர்ஷனே துவை சஞ்ஜாம வாசுதே வீரஹா சுவேதாதிரிசிகரோபமஹா. ஆனா கர்ப்பம் இங்கிருந்து அங்க இழுக்கப்பட்டு ஒரு இடத்துல வேற இடத்துக்கு போச்சு இல்லையா, அதனால சங்கர்ஷணன் அப்படின்னு அந்த குழந்தைக்கு பெயர் வரும் அப்படின்னா. தத்தோகம் சம்பவிஷ்யாமி தேவகி ஜடரே சுபே கர்ப்பே துவயா யசோதாயா கந்தவியம் அவிலம்பிதம். அதுக்கப்புறம் எட்டாவது குழந்தையாக தேவகியினுடைய திருவயிற்றிலே நான் வந்து பிறக்க போறேன். அதே சமயத்துல கரெக்டா டைம் பார்த்துக்கும், அதே சமயத்துல நீ யசோதை கிட்ட போய் நீ போய் பிறக்கணும்ட்டார். பிராவிற்காலே சபசி கிருஷ்ணாஷ்டம்யாம் அகம் நிசி உற்பத்தியாமி நவம்யாம் தூ பிரசூதின் தொம்மவாசியசி. மழை காலத்துல கிருஷ்ணாஷ்டமியில நான் பிறக்க போறேன், நீ நவமியில போய் பிறந்துக்கோ. அஷ்டமி ராத்திரி நாஷ்டம் முடிஞ்ச உடனே நவமி, அந்த நவமியில போய் நீ பிறந்துக்கோ, எனக்கு தங்கையாக வந்து பிறந்துக்கோன்னு விட்டார். யசோதா சயனே மாம் தூ தேவத்யா ஸ்துவாமனிந்திதே மத் சக்தி பிரேரிதவதிர் வசுதேவோ நைஷேரி. யசோதை கிட்ட நீ பிறந்த உடனே அம்மா பக்கத்துல குழந்தைய விட்டுருப்பா இல்லையா, அப்போ வந்து வசுதேவர் வந்து என்ன அந்த இடத்துல விட்டுட்டு ஒன்னு அங்கிருந்து எடுத்துன்னு போவார். வசுதேவர் எப்படி எடுத்துன்னு போவார் அப்படின்னா, என்னுடைய அனுகிரகத்தினாலே எல்லாம் நடக்கும். கம்சஸ்ய துவாம் உபாதாய தேவி சைலசிலாத்திலே பிரக்ஷேசியந்தரிக்ஷே சம்ஸ்தானம் துவம் அவாசியசி ததஸ்துவாம் சததிருச்சக்கர பிரணமோ கௌரவாது பணிபாதானத சிரா பகினி தே கிரகிஷ்யதி. கம்சன் வந்து ஒன்னு எடுத்துட்டு அப்படியே போட போறான், ஒன்னு எடுத்து அப்படியே ஆகாசத்துல போட்டு பூமியில போடணும்னு நினைப்பான். ஆனால் நீ யாருங்கிறது அப்ப காமி, உன்னுடைய ரூபத்தை எடுத்துக்கோ, அப்போ உனக்கு நல்ல கௌரவம் வரும். உனக்கு தொஞ்ச சும்ப நிசும்பாதீன் ஹத்வாதை தியாம் சகசா சும்பன் நிசும்பன் மகிஷாசுரன் யார் யார் இருக்காளோ எல்லாரையும் ஜெயிச்சு ஸ்தானேர் அநேகை பிருத்வீம் அசேஷாம் மண்டேஷி. நீ ஒரு தெய்வமாக ஆகலாம், அப்போ உனக்கு கோயில் நிறைய இருக்கும், பகவதி கோயில் அப்படின்லாம் சொல்லுவா. இந்த மலையாளத்திலாம் பகவதி கோயில்னு சொல்லுவா, அம்மன் கோயில் தமிழ்லாம் சொல்லுவா. துவம் பூதி சன்னதி சாந்தி காந்தியோ பிருத்திவி திருபி லஜ்ஜா புஷ்டி ருஷா யாதோ காசிதன்யாத்மேவசா ஏ துவாம் ஆரியேதி துர்கேதி. உனக்கு நிறைய பேர்லாம் வைப்பான், ஆரியா துர்கான் ஆரியேதி துர்கேதி வேதகர்பா அம்பிகா இது ஜ பத்ரா இது பத்ரகாளி இது க்ஷேமதா பாக்யதா இது ஜாத்தைவா பிராணேச்ச தோஷ்யந்தி ஆனம் பிரமூர்த்தையா ஏதாம் ஹி பிரார்த்திதம் சர்வம் மற்பிரசாதா பவிஷ்யதி. உன்னை வந்து பூஜிப்பாள் நிறைய பேர், உன் பக்தர்கள் நிறைய பேர் இருப்பான், என்னுடைய அனுகிரகத்தால நீ அவளுக்கெல்லாம் பலனை கொடுத்து கொண்டு இது அப்படின்னுட்டான். புரா மாம்சோபகாரேஷ பக்ஷ போக்யேஷ பூஜிதா ரிணாம் அசேஷகாம் மாம்ஸ்தம் பிரசன்னா சம்பிரதாசி. அவளுக்கு என்ன கிடைக்கிறதோ அதை வச்சு பூஜை பண்ணுவா, மாம்சத்தை வச்சு பூஜை பண்ணுவா, சுரையா சுராபானத்தை வச்சு பூஜை பண்ணுவா, ஏதோ ஆடிங்கீடு எல்லாம் பலி கொடுப்பா, எல்லாத்தையும் ஏத்துக்கோ. ஏன்னா துர்தேவதையா இருந்தாலுமே அவர்களுக்கு அனுகிரகம் பண்ணுன்னுட்டார். ஹே சர்வே சர்வதா பத்ரே மற்பிரசாதா தசம்சயம் அசம்சித்தா பவிஷ்யந்தி கச்சதேவி யசோதே. எல்லாருக்கும் பலம் கிடைக்கும், என்னுடைய அனுகிரகம் பூர்ணமா இருக்கும், அதனாலே நீ அந்த மாதிரி செய் அப்படின்னு சொல்லிட்டார். இது ஸ்ரீ விஷ்ணுபுராணே பஞ்சமாம்சே பிரதமோத்யாயத்வித்தீயோத்யாய ஸ்ரீ பராசரோவாச யதோக்தம் சா ஜகத்தாத்ரீ தேவதேவேன வை ததா ஷட் கர்ப்ப கர்ப்ப விநியாசம் சக்ரே சான்யஸ்ய கர்ஷணம் சப்தமே ரோஹிணீம் கர்ப்பே பிராப்தே கர்ப்பம் ததோ வரிஹி
லோகத்ரயோ உபகாராய தேவக்யா பிரவேசஹ. சொன்ன மாதிரியே சரியா செய்தாளாம் அவள் இந்த யோகமாயா அப்படிங்கிறவள். ஆறு குழந்தைகளை கர்ப்பத்தில் பிரவேசம் பண்ணி வச்சால் ஆறு குழந்தைகளையும் கம்சன் கொண்டுட்டான் பிறந்த உடனேயே. ஏழாவது குழந்தைய அப்படியே எடுத்து ரோஹிணியினுடைய கர்ப்பத்தில் கொண்டு போய் வச்சுட்டான். அதுக்கப்புறம் தேவகியினுடைய எட்டாவது குழந்தை யோகநித்ரா யசோதாயா தஸ்மின்னேவ ததா தினே சம்பூதா ஜடதே தத்வதே யதோக்தம் பரமேத்தினா. எட்டாவது குழந்தையாக கண்ணன் அவதாரம் பண்ண போறான். அந்த நேரத்தை பார்த்துட்டு இருக்கான். அவளும் அங்கே யசோதையினுடைய திருவயிற்றிலே அவளும் உள்ளுக்குள்ள இருந்துட்டு இருக்கா. ததோ கிரக கணசம் யத் பிரச்சாரதி வித்விஜ கிருஷ்டோரம் சே பூவம் யாத்தே ரிதவச்சா பிரபு சுபாஹ நசேஹே தேவகீம் திருஷ்டும் கஷ்டித பிரதி தேஜச ஜாஜ்வல்யமான ஆந்தான் திருஷ்டா மனாம்சி க்ஷோப மாயயுஹு. தேவகி அப்படி பிரகாசிக்கிறானாம் பகவான் திருவயிற்றிலே. பகவான் இருக்கும்பொழுது மகா தேஜஸ்வினியாக தேவகி பிரகாசிக்கிறாள். நல்ல ஒரு காலம் வந்தது, சுபமான காலம். பகவான் வந்து அவதாரம் பண்ண போறாங்கிறத காமிப்பதற்காக. அதிர்ஷ்டா புருடை ஸ்ரீபெர் தேவகியின் தேவதா கணாக விப்ராணாம் உபுஷா விஷ்ணும் துஷ்டுஸ்தா மணரிகம். அப்ப பகவான் அவதாரம் பண்ண போறாங்கிறது தேவர்களுக்கெல்லாம் தெரியுமானபடினாலே தேவகியினுடைய திருவயிற்றிலே பகவான் இருக்கும்போது அப்பவே வந்து ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. கோயிலுக்குள்ள பெருமாள் சேவிக்கிற மாதிரி அவ ஸ்தோத்திரம் பண்றா. தேவதா ஊச்சு பிரகதிஸ்தம் வரா சூக்மா பிரம்ம கர்பா போபுரா அதோ வாணே ஜகத்தா துர்வேத கர்பா சிசோபனே யஜ்யஸ்வரூப கர்பாசி சிருஷ்டி பூதா தனாதனே பீஜபூதா விகர்வசிய யஜ்ய பூதா போஸ்திரீ பரகர்பா துமே வேத்யா வண்டி கர்பா ததாரிணி அதிதே தேவகர்பாத்வம் தைத்திய கர்பா ததாதிதிஹி ஜோத்ஸ்ரா வாசர கர்பாத்வம் ஞான கர்பாய் சன்னதிஹி நயகர்பா பராணீதிர் லஜ்ஜாத்வம் பிரசிரயோத்வஹ காமகர்பா ததேச்சாத்வம் துஷ்டி சந்தோட கர்ப்பிணி மேகாஜ போத கர்பாதி தைரிய கர்ப்போத்வஹ திருதி கிரஹக்ஷு தாரகா கர்பா தீவிர சாகில ஹேதுகி ஏதா விபூதையோ தேவி ததா அந்யாசு சகசிரசஹ ததா சங்கியா ஜகத்தாத்வி சாம்பிரதம் ஜடதே தமா. சினிமா ஸ்தோத்திரம் பண்றாரு. லோகத்துல என்னென்ன நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறதோ மொத்தம் நீர்தான். பூஜைன்னு ஒண்ணு நடந்தா அது நீர் தான், அதனாலே பலன் வரும். அரணின்னு ஒண்ணு இருந்தா அது நீர் தான், அதனாலே அக்னி உண்டாகும் அப்படின்னு நிறைய ஸ்தோத்திரங்கள்லாம் பண்றது. சமுத்ராத்திரி நதி தீவ வனபத்தன பூரணா கிராம கர்வட கேட்டாட்டியா சமஸ்தா பிருத்திவீசுபே சமஸ்த வன்னயோம்பம் ஸ்ரீ சகலாச்ச சமீரணாக கிரஹஸ்த தாரகா சித்திரம் விமானசத சங்குலம் அவகாசமசேஷஸ்ய யத் ததாதி நபஸ்தரம் பூலோகஸ்ச பூவர்லோகஸ்ச ஸ்வரலோகோதம ஹஜ்ஜன பஞ்சபூதங்களும் நீதான். பிருத்திவி ஜலம் தேஜஸ் வாயு ஆகாசம் எல்லாமா இருக்க. பூலோகம் பூர்லோகம் சுவர்லோகம் எல்லாமாகவும் இருக்குது. தபஸ்ச பிரம்மலோகஸ்ச பிரம்மாண்டமகிலம் சுபே ததம் தெரேஷிதா தேவா தெய்த கந்தர்வதாரணா. பகவான் ஸ்தோத்திரம் பண்ற மாதிரி தேவகியும் ஸ்தோத்திரம் பண்றா, தேவகியை ஸ்தோத்திரம் பண்ற மாதிரி பகவானையும் ஸ்தோத்திரம் பண்றா. மகோரகா சுதாயக்ஷா ராட்சதா பிரேத குஷிகாக மனுஷியாக பதவச்சானியே ஏச்ச ஜீவாய சஸ்வினி தைரந்தஸ்தைர் ரந்தோசோ சர்வக சர்வபாவனா உபகர்மஸ்வரூபாணீன பரிச்சேத கோஜரே யஸ்ய அகில பிரமாணானி சவஸ்வர் கர்ப்பகஸ்தவ தும் சாஹ தும் சுதா வித்யா சுதாத்வம் ஜோதிரம்பரே. சகால லோகமும் இந்த விஷ்ணுமயமா இருக்கும். அந்த விஷ்ணு உன்னுடைய திருவுதரத்துக்குள்ளே இருக்கான் அப்படின்னு தேவகியை ஸ்தோத்திரம் பண்றான். ம் சர்வோகரட்சாத்தமவதீர்நாமகீதலையும் பிரசீத தேவி தர்வஸ் ஜெகத சுபம் சம் சுபம் குரு வீத்தியாத்தம் தாரியேசானம் திருத்தம் ஏனோ அகிலம் ஜெகது. சகரலோகத்தையும் தாங்கக்கூடிய எம்பெருமானை தாங்கக்கூடிய தேவகி அப்படின்னு தேவகியை ஸ்தோத்திரம் பண்ணி கைகூப்புறார். அதுக்கப்புறம் இது ஸ்ரீ விஷ்ணுபுராணே பஞ்சவிம்சே த்விதீயோத்யாய அத்த த்விதீயோத்யாய ஏவம் சம்ஸ்தூயமானாசா தேவைர் தேவமதாரயத் கர்ப்பேண குண்டரீகாட்சம் ஜெகத ஸ்திராண காரணம். தேவகியும் அதி சந்தோஷத்தோடு கூட அந்த எட்டாவது குழந்தைய வைபவம் ஏதோ அறகுறையா தெரியுது, அதனாலே கைகூப்பிண்டு பகவானை நினைச்சுண்டு அப்படியே கர்ப்ப தாரணம் பண்ணிட்டு இருக்கா. தத்தோ அகில ஜெகத் பத்ம போதாயா சிதபாரணா தேவகி பூர்வ சஞ்சாயா ஆவிர்பூதம் மகாத்மனா தத் ஜன்மதினம் அத்தியர்த்தம் ஆஹ்லாத்யமாலாதிமுகம் ஆஹ்லாத்யமலதிமுகம் பபூதபுலோகஸ்ய கௌமுதி சசினோ யதா. அதுக்கப்புறம் பகவான் அவதாரம் பண்ணார் அப்படின்னு அவதார ஸ்லோகம் இது. சகல லோகத்துக்கும் க்ஷேமத்தை கொடுக்கக்கூடிய ஜெகன் மங்களமான எம்பெருமான் ஆவிர்பாவம் பண்ணான், அவதாரம் பண்ணான் தான் சொல்லணும், பிறந்தான்னு சொல்ல முடியாது.
எப்படி ஆனால் கிழக்கு திக்கிலே சந்திரன் பிறக்கிறானோ அந்த மாதிரியாகும். தேவகி அப்படிங்கிற கிழக்கு திக்கிலே சூரியோதயம் ஆறா மாதிரி சந்திரோதயம் ஆறா மாதிரி பகவான் பிறந்தான், சூரியோதயம் மாதிரி பிறந்தான். அகில ஜெகத் பத்ம போதாய தாமர் பூவானது சூரியனுக்காக காத்துண்டு, சூரியன் வந்து அப்படியே மலரும் இல்லையா, அது மாதிரி சகல ஜெகத்தும் எம்பெருமானுக்காக காத்துட்டு இருக்கு. இப்போ அந்த ஜெகத்துகளுக்கெல்லாம் நல்ல மலர்ச்சியை கொடுக்க வேணுங்கிறதுக்காக ஒரு சூரியன் மாதிரியாக பகவான் வந்து தேவகி அப்படிங்கிற கிழக்கு திக்கில சூரியன் உதிக்கிற மாதிரி எம்பெருமான் உதித்தார். அந்த ஜென்ம தினம் இருக்கு இல்லையா, எம்பெருமான் அவதாரம் பண்ண தினம், அதுதான் விசேஷம். தத் ஜென்ம தினம் ரொம்ப விசேஷமான தினமாக இருந்தது. அத்தியர்த்த மாஸ்திராதி சந்தோஷத்தை கொடுக்கிற ஜெயந்தி தினம். அமல திங்முகம் பிரபுவ சர்வலோகஸ்ய கௌமுதி சசினோ யத சந்த சந்தோஷமதிகம் பிரசமம் சண்டமாருதாக பிரசாதம் நிம்னகா யாத்தாக ஜாயமானே ஜனார்தன். லோகத்துல எல்லாரும் சந்தோஷமா இருந்தா, குறிப்பாக மகான்கள்லாம் சந்தோஷமா இருந்தா, காற்று சுகமாக வீசித்து நல்ல காலங்கிறத காமிச்சது. சிந்தவோ நிஜசப்தேன வாத்தியம் சக்ருர்மகோகரம், சமுத்திர ஜலத்தினுடைய பிரவாகம் அந்த சமுத்திர அலை ஓசைங்கிறது வாத்திய அடிக்கிற மாதிரி இதுதான். ஜகுர் கந்தர்வபதையோ நன்றுத்து சாஸ்திரோகனாக தேவலோகத்தில் எல்லாரும் நர்த்தனம் ஆடினார்கள், ஆடினார்கள், பாடினார்கள். சசுரஜுகு புஷ்பவருஷானி தேவா பூவியந்தரிக்ஷகாக ஜஜ்வலுச்சா கிரேஷாந்தா ஜாயமானே ஜனாதிரே மந்தம் ஜகர்ஜு ஜலதாக புஷ்பவருஷ்டிமுஜோன் அர்த்தராத்திரே கிளாதாரே ஜாயமானே ஜனார்தனே. மேகங்கள் எல்லாம் கோஷமிட்டது, ஆனால் ரிஷ்டா கோஷமிட்டா எல்லாரும் ஊசிக்கொண்டு போறாளே கம்சன்லாம் அப்படிங்கிறதுக்காக மெதுவாக கோஷம் விட்டதாம். அதெல்லாம் சூரிய சும்பனிகள் சூரியன் முடிக்கிறாங்க மாதிரி எல்லாம் மங்கள கோஷமாக இருந்தது. புல்லேந்தி புல்லேந்தி வரபத்ராபம் சொற்பாகம் உதீட்சிதம் சீவத்வாட்சசம் ஜாதம் துஷ்டா வானக துந்துபிகி. அப்படி பகவான் குழந்தை பிறந்த உடனேயே அந்த வசுதேவர் பார்க்கிற அந்த குழந்தை பகவான தாமரைக்கண்ணாலே விழிச்சு பார்க்கறதாம். சதுர்புஜத்தோட பிறந்திருக்கு, சகல ஆயுதங்களோடு கூட சகல ஆபரணங்களோடு கூட தம் அற்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்க கதாரியுதாயுதம் சீவத்சலக்வம் கரசோபி கௌஸ்துவம் பீதாம்பரம் சாந்திர பயோதூகம் மகார்க வைடூரிய கிரீட குண்டல திஷா பரிஷ்வக்த சகசிரகுந்தலம் உத்தாம காஞ்சிங்கத கங்கனாதிபிர் விரோச்சமானம் வசுதேவ ஐக்ஷத அப்படின்னு வசுதேவர் மாத்திரம் சேவிக்கும்படியான ஆச்சரியமான திவ்ய ரூபத்தை எடுத்துக்கொண்டு சதுர்புஜனாக சகல ஆயுதங்களோடு கூட சகல திவ்ய ஆபரணங்களோடு கூட எம்பெருமான் கிரீட்டாதிகளோடு கூட அங்கே அவதாரம் பண்ணான். அந்த ஆச்சரியமான முகூர்த்தத்திலே அந்த குழந்தையை பார்த்தோன்னே வசுதேவர் என்ன பண்ணான்னு கேட்டா ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சார். ஏன்னா பகவானே அவதாரம் பண்ணிருக்காருன்னா ஸ்தோத்திரம் தானே பண்ணணும். அவிஷ்ணு யதம் வாக்பிஹி பிரசன்னா பிர்மகாபதி விஜ்ஞாபயாம் ஆசுதா கம்சாத் பீதோ திஜோத்தமா. ஸ்தோத்திரம் பண்ணிட்டு சேவிச்சார், கைகூப்பினார், ஒரு விஜ்ஞாபனம் பண்ணாராம். வசுதேவ உவாச்ச ஜாத்தோசி தேவதேவேச சங்கசக்கர கதாதரம் திவ்ய ரூபம் இதம் தேவ பிரசாதே நோபசம்ஹர அத்தெய்வதேவ கம்சோயம் குருதே மம காதனம் அவதீர்ண இது ஜாத்வா துவமஸ்மின் மம மந்திரே. வசுதேவர் சொன்ன, எம்பெருமானே உன்னுடைய இந்த ரூபத்தை சுருக்கிக் கொள்ளும், மறைத்துக் கொள்ளும், சங்கசக்கரங்கள்லாம் காமிக்க வேண்டாம், கம்சன் பார்க்கக்கூடாது, கொல்லணும்னு துடியா துடிச்சுட்டு இருக்கானே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கவலைப்பட்ட தேவக்கி வாச்சாம். தேவகி சொன்னார், யோனந்தரூபோகில விஸ்வரூபோ கர்ப்பேபி லோகான் நுபுடா விபர்த்தி பிரசீததா மேடச தேவதேவோ யோ மாயா விஷ்கிருத பால ரூபா புசம்ஹர சர்வாத்மன் ரூபமேதச் சதுர்புஜம் ஞானாத்மா அவதாரந்தே கம்சோயம் திதி ஜன்மன. தேவகி சொன்னார், என்ன ஆச்சரியம் பகவானே, உன்னுடைய திருவயிற்று தானே சகல லோகங்களும் பிரளய காலத்தில் இருக்கு, அப்படிப்பட்ட நீ என்னுடைய திருவயிற்றில் இருந்திருக்கியே, இதை காட்டில் என்ன ஆச்சரியம் இருக்க முடியும். எம்பெருமானே ஆச்சரியங்கள் எல்லாம் போரும், உம்முடைய ரூபத்தை மறைத்துக் கொள்ளும், சங்கச்சக்கரம் தான் மறுத்துக்கொள்ளும், கம்சன் வரப்போறானேன்னு பயமா இருக்கு அப்படின்னா, பகவானு வாசி பகவானு வாச ஸ்துதோகம் யத்வயா பூர்வம் புத்திர அர்த்தஞாத சத்தியதே சபலம் தேவி சஞ்சாத்தம் ஜாதோகம் யத்தவோதராது. நீங்க எப்படி சொன்னாலும் செய்கிறேன் அப்படின்னு சொன்ன பகவான், நான் உங்களுக்கு பிறந்ததே உங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். நீங்கெல்லாம் முன்னாடி புத்திரனாக நீ வரணும்னு நீங்கிட்ட பிரார்த்தித்தீர்கள் முன் ஜென்மங்கள்ல, அதனால உங்களுக்கு புத்திரனா வந்திருக்கேன். ஸ்ரீ பராசரவாச இத்யுக்த்வா பகவான் ஸ்தூஷ்ணீம்ப பூமுனிஷத்தம வசுதேவோபி தம் ராத்ரா வாதாய பிரயயோ பகிஹி. பகவான் உடைய நியமனப்படி
வசுதேவர் வந்து அந்த ஸ்ரீகிருஷ்ணனை தன்னுடைய கையில எடுத்துக்கொண்டார், ஏல பண்ணி கொண்டார். ஓஹிதாச்சா பவம்ஸ்தத்ர ரக்ஷிணோ யோக நித்ரியா மதுராத்வாரபாலஸ்ச வஜத்யானக துந்துபௌ. வசுதேவர்கிட்ட சொல்றார் முன்னாடியே, நீர் என்ன கொண்டு போய் அங்க விட்டுடுன்னு சொன்னபடினால வசுதேவர் அப்படி எடுத்துட்ட உடனேயே கையில இருக்கக்கூடிய விலங்குகள் எல்லாம் கட்ட விழுந்தனா மொத்தமுமே. வசுதேவர் யோசிக்கவே இல்லை, கையில கட்டெல்லாம் போட்டிருக்காளே, இரும்பு செங்கிலி எல்லாம் போட்டிருக்காளே, நம்ம எப்படி எடுத்துன்னு போக போறோம்லாம் நினைக்கல. பகவான் என்ன சொன்னாலும் செய்யலாம் காத்துன்னு இருக்கு. இந்த மாதிரி ரீதியில இப்ப பகவான் சொன்னபடினா அந்த கையில எடுத்துடணும்னே கட்டு விட்டு போச்சு, கால் நடக்க ஆரம்பிச்சோடனே கால் விலங்கெல்லாம் விட்டு போச்சு, இந்த கதவு கிட்ட போன உடனே கதவெல்லாம் தானா திறந்துருட்டு. ஏன்னா கிருஷ்ணன் கையில இருக்கும்போது எதுவுமே தடை கிடையாது. தாவத் ராகாதயஸ்தேனாக தாவத் காராகிரகிரகம் தாவன் மோகோங்குவிடமாக யாவத் கிருஷ்ணன் அதே ஜனாக அப்படின்னு பாகவதத்தில் வரும். பகவான் கிருஷ்ணன் நம்ம மனசுல இருந்தான்னா அப்போ ஜெயிலே ஒண்ணு கிடையாது. ஏன்னா ஜெயில இருந்தா கூட ஜெயில் ஜெயிலா இருக்காது. ஜெயில இருந்துட்டுதான் மகாத்மா காந்தி, கோபாலகிருஷ்ண கோகலே இவெல்லாம் பகவத்கீதை படிச்சா, அர்த்தம் எதினா திலக்கர் இப்படி எல்லாம் வரும். இவெல்லாம் ஜெயில இருந்தா, ஆனா பகவத்கீதை படிச்சா ஜெயில் ஜெயில இல்லை, ஜெயிலாக இருக்காது. அதே சமயத்துல கிருஷ்ணன் மனசுல இல்லை அப்படின்னா இப்ப ஆமே ஜெயிலாயிடும். கிருஷ்ணன் மனசுல இருந்தானா ஜெயிலே நம்ம கிரகம் ஆயிடும், கிருஷ்ணன் மனசுல இருந்தானா நம்ம கிரகமே ஜெயிலாயிடும் நமக்கு. அந்த மாதிரி எத்தனையோ கர்ம பாசங்கள், ஆசா பாசங்கள் எல்லாம் வந்து கட்டி போடும், சங்கிலியரை கட்டுற மாதிரி கட்டி போடும் ஆசா பாசங்கள் எல்லாம், மோகங்கள் எல்லாம் கட்டி போடும். கிருஷ்ணன் இருந்துட்டானா எதுவும் இருக்காது, ஃப்ரீயா இருக்கலாம். கிரகத்துல இருந்தாலுமே ஃப்ரீயா இருக்கலாம், ஜெயில இருந்தாலுமே ஃப்ரீயா இருக்கலாம். அதனாலே அததான் காமிக்கிறதான் இது. மோஹிதாச்சா பவம்ஸ்தத்ர ரக்ஷிணோ யோக நித்ரியா மதுராத்வார பாலாச்சா விரஜ தியானக துந்துபோ. காவலாளிகள் மொத்த பேரு தூங்கிட்டா, ஏன்னா பகவானுடைய ஒரு மாயினால அப்படியே அந்த வசுதேவர் கிளம்பி போற, மழை பெய்ய ஆரம்பிக்கிறது. உடனே ஆதிசேஷனானவர் கொடை பிடிக்கிறாராம். வருஷதாம் ஜலதானாஞ்ச தோய மத்தியுல் பணம் நிசி சம்ருத்தியா அனுயோ சேஷா பனைஹி ஆனக துந்துபிம். கிருஷ்ணனுக்கும் மாத்திரம் இல்லாமல் வசுதேவருக்கும் சேர்த்து கொடை, அவரும் நனையா போகணும் நனையா வரணும் போது, அதனால அவருக்கும் சேர்த்து கொடை பிடிக்கிறாராம் இந்த ஆதிசேஷன். யமுனாம் சாதி கம்பீராம் நானா வர்த்த சதாகுலாம் வசுதேவோபகன் விஷ்ணு ஜானு மாத்திரா உதகோ யயோ. யமுனா நதியை தாண்டி போனோம், அந்த பக்கம் போனோமேனா யமுனா பார்த்தா ரொம்ப ஆழமா போயின் இருக்கேன்னா, ஆனா வசுதேவர் போகச்சு அது ஆழத்தை குறைச்சுன்னு இருக்கு. ஏன்னு கேட்டா பகவான் இருக்கானே, வசுதேவோ பகன் விஷ்ணு, விஷ்ணுவை இட பண்ணிட்டு போறான் இல்லையா, விஷ்ணுவை இட பண்ணிட்டு போறார் அப்படின்னு உடனே யமுனையானது வழிபட்டுதான் தன்னுடைய பிரவாகத்தை குறைத்து கொண்டது. அழகா வசுதேவர் அந்த பக்கம் போனார். கம்சஸ்ய கரதானாய தத்ர யுவாபியாகதாம் ஸ்ததே நந்தாதீன் கோபவிருத்தாம்ச யமுனாய ததர்சசஹ. யமுனுடைய கதை கரையில நந்தன் முதலானவர்கள்லாம் இருக்கா, இதெல்லாம் கம்சனுக்கு வர, கம்சனுக்கு கப்பம் கட்டுபவர்கள், வரி கட்டுபவர்கள். அந்த சமயத்துல நேர வசுதேவர் அங்க போனார். தஸ்மின் காலே யசோதாவி மோஹிதா யோக நித்ரையா தாமேவ கன்யாம் மைத்ரேய பிரசூதா மோஹிதே ஜனே வசுதேவோ விநியஸ்ய பாலமாதாய தாரிகாம் யசோதா சயனா தூர்ணம் ஆஜகாமா அமிதத்யுதி. யசோதிக்கும் பெண் குழந்தை பிறந்தது, ஆனா என்ன பிறந்ததுன்னு தெரியாமல் அப்படியே மயங்கி இருக்காளா. வசுதேவர் இந்த குழந்தைய போய் அங்க விட்டார், அந்த குழந்தைய கையில எடுத்துட்டார். லதிருசேஷ பிரபுத்தாதா யசோதா ஜாதமாத்மதம் நீலோற்பலதர சியாமம் ததோத்தியர்த்தம் முதம் எயோ. அப்படி யசோதா கண்ணு முயற்சி அப்படி பக்கத்துல பார்த்தான்னா கண்ண குட்பிண்டு கருப்பா ஒரு பையன் படுத்துட்டு இருக்கான், ஒரு குழந்தை. யசோதையை பார்த்து சிரிக்கிறான், பார்க்கறான், சிரிக்கிறான். யசோதா அப்படியே அந்த குழந்தையை வாரி அழைத்து கொண்டார். இந்த குழந்தை நீலோற்பலதர சியாமனாக அத்தியந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவனாக ஒரு குழந்தைய, அந்த குழந்தைய பார்த்த உடனே யசோதைக்கு பரமானந்தமா அந்த பரமானந்தத்தை எடுத்துக்கொண்டு ஆதாய வசுதேவோபி தாவிகாம் நிஜமந்தரே தேவகீசைனேன் யசை யதா பூர்வம் அதிஷ்டத. நேர தேவகி கிட்ட கொண்டு போய் அந்த குழந்தையை வச்சுட்டு இருக்கோம் வசுதேவன். சரி பார்த்தா யதா பூர்வம் பழைய மாதிரி கை கால் விலங்கெல்லாம் அப்படியே வந்துருத்து, கதவெல்லாம் சாத்தின்னு இருக்கு. உடனே அந்த குழந்தைய கொண்டு போய் கீழே விட்ட, அந்த குழந்தை தரையில விட்ட உடனே ஊன்னு சத்தம் போட ஆரம்பிச்சுது, அழ ஆரம்பிச்சு. இத்தனை நாளியா பேசாம இருந்த குழந்தை, கண்ணனுக்காக பேசாம இருந்த குழந்தை இப்ப இங்க தரையில விட்ட உடனே பாலத்வனி அப்படின்னு உறக்க மகாகாளியோல் கத்த ஆரம்பிச்சார். தத்தோ பாலத்வனி சொத்துவா ரக்ஷண சகதோத்திதாக. இதை கட்ட எல்லாரும் அடிச்சு பிடிச்சு வந்து குழந்தை பிறந்தாச்சுன்னு
கம்சன்ட்ட போய் சொல்றா, கம்சாய ஆவேதயாமாசு தேவகி பிரசவம் திஜ. குழந்தை அழறதுதான் அவளுக்கு கணக்கு, குழந்தை பிறந்துதான் இல்லையாங்கிறத அழறது வச்சுதானே கணக்கு பண்ணுவான். குழந்தை அழுதா நன்னா பிறந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்படி அழலைன்னா கூட அழ வச்சு, இந்த பிறந்ததுக்கு அடையாளமே அழுகை அப்படின்னா. ஆனா இந்த ரெண்டு குழந்தையும் பாருங்க, பிறந்ததை தவிர அழவே இல்லை தன்னாடி. பேசாம இந்த குழந்தை அங்க போயிருக்கு, அந்த குழந்தை இங்க வந்திருக்கு, ஒரு அழுகை சத்தம் ஒண்ணு கிடையாது, ரெண்டும் பிரசன்ன முகமா இருக்கு. இப்போ கண்ணன் சொன்னானேங்கிறதுக்காக இப்ப இவ அழ ஆரம்பிக்கிறான். இந்த குழந்தை உடனே குழந்தை பிறந்துருத்தும், குழந்தை பிறந்துருத்தும் ஓடிப்பா அலறி அடிச்சுட்டு கம்சன் ஓடி வரான். கம்சஸ்தூர்ணம் உபேத்தியினாம் ததோ ஜக்ராஹ பாலிகாம் முஞ்ச முஞ்சேது தேவக்கியா சந்தகண்டியா நிவாரிதா. விட்டுடுப்பா வேணாம்பா வேணாம்பான்னு தேவகி கதர்றா. ஆனா அந்த குழந்தைய கையில எடுத்துக்கிறான் அவன். சிக்ஷேபத்து சிலாபிரஷ்டே சாட்சித்தா வீது அப்படின்னு தூக்கி போட்டு அந்த குழந்தைய அடிச்சு கொல்லணும்னு பார்க்கும்போது பட்டுன்னு இவங்கிட்ட இருந்து விடுபட்டு ஆகாசத்துல நிக்கிறாங்க. அவாப ரூபம் சுமகத் சாயுதாஷ்ட மகாபுஜம், எட்டு கையில எட்டு ஆயுதங்களோடு கூட பத்ரகாளியாக ஆகாசத்துல நிக்கிறாங்க. பிரஜகாச ததை ஓச்சை ஹான் அட்டகாசத்தோட சிரிக்கிறான். கம்சஞ்ச ருஷிதாபிரவீது கிம் மயா கஷித்தையா கம்ச ஜாதோ யஸ்துவாம் வதிஷ்யதி சர்வஸ்வபூதோ தேவானாமாசி மிருத்யு புராசுதே ததேதத் சம்பிரதாரியாசு கிரியதாம் ஹிதமாத்மனஹ. என்னடா பைத்தியக்கார என்ன போய் கொண்டுருக்க, உன்னை கொல்லக்கூடிய குழந்தை எங்கேயோ பிறந்து வளர்ந்தாச்சு, அது சாதாரண குழந்தை இல்ல, பகவானே குழந்தையா வந்து பிறந்திருக்கான். அதனாலே கண்ணா அப்படின்னா யோசிக்கிறதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் நல்ல புத்தியோடு யோசி அப்படின்னு நல்ல புத்தின்னு சொல்லிட்டு போனான். கிரியதாம் ஹிதமாத்மனஹ, எங்க கொள்ளலாம், யாரை கொள்ளலாம், எப்படி கொள்ளலாம், அதெல்லாம் இல்லாம பகவான் கிட்டேருந்து வதத்திலேருந்து தப்பிச்சுக்கணும்னா சரணாகிதி பண்ணா போடுவேன், கொல்லணுமாண்ணா பெருமாள் கிட்ட போய் கண்ணன் கிட்ட போய் சரணாகிதி பண்ணா குழச்சுள்ளே. அதனால உன்னுடைய ஹிதத்தை யோசிச்சு செய் போயிடவா அப்படின்னு சொல்லிட்டு இத்யுக்த்வா பிரயோ தேவி திவ்ய சரக்கு கந்த பூஷணா பஸ்யதோ போஜராஜஸ்ய ஸ்துத அசித்தைர் விகாயசான்னு சிரிச்சுட்டு கம்சனுக்கு ஏதோ ஒரு ஹிதத்தை சொன்னோம்னு சொல்லிட்டு அங்கே அந்தர்தானம் ஆகாசத்திலேயே அந்தர்தானம் ஆயிட்டான். அதுக்கப்புறம் இது ஸ்ரீ விஷ்ணுபுராணே பஞ்சவிம்சே திருத்தீயோத்யாய சதுர்த்தோத்யாய ஸ்ரீ பராசர உவாச கம்சஸ்ததோத்விக்ரமணா பிராதத்வான் மகாசுரன் பிரளம்பகேசி பிரமுகான் ஆகூயாசுரபுங்கவான் அப்படின்னு அடுத்து தொடர்ந்து கதை இருக்கு. இது வரைக்குமாக ஸ்ரீ அவதார கட்டம் என்பதாக பகவத் அவதாரத்தை நாம் பார்த்தோம். இதுதான் மதுராபாக்யம் அப்படின்னு, என்ன ஆனாலும் மதுரையில் தானே பகவான் அவதாரம் பண்ண, அதனால மதுராநாதன் அப்படின்னு பெயர் இருக்கிறபடினாலே சுவாமி தேசிகன் மதுராபாக்யம் அப்படிங்கிறார். யார் என்ன வேணா சொல்லிக்கிட்டான், கண்ணன் துவாரகாதீசன் சொல்லட்டும், கண்ணன் பிருந்தாவனச்சாரின்னு சொல்லட்டும், ஆனா மதுரையோடு கூட பகவானுக்கு இருக்கக்கூடிய சம்பந்தத்தை யாராலையும் மறுக்க உண்டான், என்ன பண்ணாலும் மறுக்க முடியாது. ஏன்னா முத முதல்ல கண்ணன் அவதாரம் பண்ணது மதுரமான கண்ணன் அவதாரம் பண்ணது மதுரையில், அதனால மதுரா மதுரனாக கண்ணன் இருக்கு அப்படின்னால அந்த மதுரைக்கே ஒரு பெருமை கிடைத்து மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை அப்படின்னு சிவன் ஆச்சியார் பாடுகிறார் இல்லையா, வடமதுரை மைந்தனாக கண்ணன் அவதாரம் பண்ற. அதனாலே மதுரையினுடைய பாக்கியம் அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் கோகுலத்தினுடைய போக்கியம்னு சொல்லணும். ஏன்னா அங்க பாக்கியம்னு அவதாரம் பண்ண வேண்டாம் கூட அவெல்லாம் அனுபவிக்கிறார். அங்க மதுரையில கண்ணன் பிறந்தானே தவிர அனுபவிக்க முடியல. ஆனானப்பட்ட தேவகிக்கே போக்கியமாக கண்ணன் இல்லை, ஆனானப்பட்ட வசுதேவருக்கே போக்கியமாக கண்ணன் இல்லை. அனுகிரகம் பண்ணிட்டு அவளுடைய பாக்கியமாக அவளுக்கு அவதாரம் பண்றான். இங்க தானே கேட்டங்கோ புத்திரனா அவதாரம் பண்ணணும்னு, அதான் புத்திரனா அவதாரம் பண்ணிருக்கேன்னு அவதாரம் பண்றான். ஆஹா பரம பாக்கியம் அப்படின்னா உடனே அங்கிருந்து கிளம்பிட்டான். ஏன்னா புத்திரனா அவதாரம் பண்ண தானே கேட்டங்கோ, பாத்துக்கோங்க அவ்வளவுதான். புத்திரனா வளரணும்னு கேட்கலையே, அதனால நான் வேற இடத்துல வளர்ந்துக்கிறேன், நான் அப்படி கேட்டவா ரெண்டு பேர் இருக்கா, அங்க போய் நான் வளர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்து கிளம்பிட்டேன். இது பின்னாடி கண்ணன் மதுரைக்கு வரும்பொழுது, அதாவது கோகுலத்தெல்லாம் வளர்ந்துட்டு பிருந்தாவனத்துல வளர்ந்துட்டு அதுக்கப்புறம் கம்சனை கொள்றதுக்காக மதுரைக்கு கண்ணன் வரா இல்லையா, அக்ரூர் அழிச்சுன்னு வர்ற அந்த சமயத்துல மதுரா நகரத்துல இருக்க ஜனங்கள் எல்லாம் பேசிக்கிறாளாம், நம்ம பாக்கியம் கண்ணன் இப்படி தெருவுல வரும்போது வளவழும் தவளமாட மதுரைமா நகரம் தன்னுள் கவளமால் யானை கொன்ற கண்ணனை அரங்கமாலை மதுரமா நகரத்துல பட்டண பிரவேசமாக கண்ணன் உள்ளுக்குள்ள பிரவேசம் பண்ணி வரும்பொழுது அங்க எல்லாரும் பரம சந்தோஷத்தோட கொண்டாடுறா, நம்ம ஊர்ல பிறந்தவனாமே, இத்தனை நாள அங்க வளர்ந்தவனாமே, கம்ச மகாராஜா விழுக்காதான் பயப்படுறாராமே, நம்ம வசுதேவருக்கு பிறந்தவனாமே, ஆட நம்ம ஊர் கண்ணனா இவன் அப்படிங்கிறான்.
நம்மூர்கண்ணனா அங்க போய் வளர்ந்தான் அப்படின்னு. அப்ப அவளுக்கு பெருமை அதிகமாச்சு. நம்ம ஊர் கண்ணன் இவன், இந்த அழகை பார்த்து, இந்த சாமர்த்தியத்தை பார்த்து, இந்த ஒரு ஆவர்ஜனத்தை பார்த்து, இவன் நம்ம ஊரை சேர்ந்தவனா இருக்கக்கூடாதா, யாரோ வெளியூர்ல இருந்து வந்தவன் இவ்வளவு அழகா இருக்கான்னு நினைச்சிட்டு இருந்தான். இப்ப நம்ம ஊரை சேர்ந்தவன் அப்படின்னா இவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அதனால அவர்கள் அதெல்லாம் பரம பாக்கியமாக நினைத்தார்கள் அப்படின்னு பின்னாடி பார்ப்போம். நம்ம அதை வந்து அடுத்து கோகுலத்தினுடைய கதையை நம்ம இதே ஸ்ரீ விஷ்ணு புராணத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு நாளைக்கு நாம பார்க்கலாம். ஸ்வஸ்தி பிரஜாப்ய பரிபாலயந்தா நியாயேன மாக்யேன மகீம் மகீஷாஹ கோ பிராமணேபிய சுகமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. இது விதிதமதஸ்ய யஸ்ய ரூபம் பிரகதி பராத்மயம் சனாதனஸ்ய சதிஷது பகவான் அசேட பும்சாம் ஹரிரபஜன்ம ஜராதிகாம் சமிருத்திம் கவிதா கிக சிம்ஹாய கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நம. வந்தே விருந்தாவனச்சரம் வல்லவீ ஜனவல்லபம் ஜயந்தி சம்பவம் தாமா வைஜயந்தி விபூஷணம்.